இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு 11 மாத குழந்தை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சி சாதனை புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் பார்ப்போம். ஆமாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அந்த நாகர்கோயில் அப்படின்ற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தை, வெறும் 11 மாதமே ஆன குழந்தை, கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி அந்த 11 மாதத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் எழுதிடுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவு வயசு எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே வந்து சேரும். இப்போது வாங்க, அந்த 11 மாதமே ஆன குழந்தை என்ன தான் பண்ணியிருக்காங்க, அப்படி கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு அவங்க புரிஞ்ச அரிய சாதனை என்ன அப்படின்றத விரிவாகவே பார்ப்போம். வீடியோக்குள்ளேயும் போகலாம். இந்த உலகத்தில் அசாத்திய திறமைகள், பிரமிக்க வைக்கும் செய்கைகள், சாகசங்கள் அப்படின்னு தனித்துவமான செயல்பாடுகளை வச்சு சர்வதேச அளவில் அதை அங்கீகரிக்கும் வகையில் தான் கின்னஸ் சாதனை புத்தகம் அதில் இடம் கொடுத்துட்டு வராங்க மக்களுக்கு. அப்படி இந்த உலகத்தில் நிகழ்த்தப்படும் சாதனைகள் பலவும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கின்னஸ் புத்தகம் எப்படி முதல் பதிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கின்னஸ் புத்தகம் அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1955 ஆகஸ்ட் 27 முதல் இந்த பதிப்பு வெளியாகிட்டு தான் வருது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த கின்னஸ் புத்தகத்தில் தன்னுடைய சாதனைகளும் தன்னுடைய பெயரும் இடம்பெறணும் அப்படின்னு பலருடைய விருப்பமாக இருக்குது. தங்களுடைய திறமைகளை உலக அளவில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதுனால இந்த கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவது அப்படின்றது பலருக்கும் பெரும் கனவு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏராளமான சாதனையாளர்களும் தங்களுடைய திறமையை காட்டி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சு தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த கின்னஸ் புத்தகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த வெறும் 11 மாதமே ஆன அந்த குழந்தை இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பலரும் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை எடுத்த ஒரு நிலையில் வெறும் 11 மாதமே ஆன அந்த குழந்தை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சி பலரையும் வியக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கும் சுமார் 233 பொருட்களை சரியாக அடையாளம் காட்டியதற்காக இந்த கின்னஸ் சாதனை அந்த 11 மாத குழந்தைக்கு வழங்கியிருக்காங்க. இந்த கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்க இந்த 11 மாத குழந்தை பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தண்டம் அருகே பாகோடு தேனாம்பாறை பகுதியைச் சேர்ந்த பெரில் ஹெர்மன் பியான்ஷா ஆகியோருக்கு பிறந்திருக்காங்க இந்த அட்ரி ஹெர்மன். ஓகேங்களா, அந்த 11 மாத குழந்தை பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை சொல்ல சொல்ல 233 பொருட்களையும் சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவிட்டு தான் வருது. இது தொடர்பாக தான் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் அந்த 11 மாத குழந்தை இடம் பிடிச்சிருக்கு. வெறும் 11 மாதமே ஆன அந்த குழந்தையோட அதீத திறமைக்கு பெற்றோர்களின் பயிற்சி தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும், அந்த நினைவாற்றலை கண்டு பெற்றோர்கள் கொடுக்குற பயிற்சியும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அதீத திறமைகளுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வேர்ல்டு ரெக்கார்ட் புக் ஆஃப் லண்டன், கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பல சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை எடுத்து அந்த குழந்தைக்கு குழந்தையின் பெற்றோரும் பலரும் பாராட்டு தெரிவித்து தான் வராங்க. இந்த நிலையில் அந்த குழந்தைக்கு மேலும் 195 நாடுகளின் கொடிகளை காண்பித்து அதனை அடையாளம் காணும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவங்க பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைய பகுதி நம்ம தெரியல. இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 11 மாதமே ஆன குழந்தை பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி அந்த குழந்தை என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தவிர மேலும் அந்த குழந்தைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 195 நாடுகளின் கொடிகளையோட காட்டினா அதனுடைய பெயர்களை சொல்லணும் அப்படின்னு அந்த பயிற்சியும் அளிக்கப்பட்டு தான் வருது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் வந்து நான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிட்டுங்க. நன்றி.